அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி அரபி சம்மந்தமாக ஒரு 30-30 வினாக்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வரிசையில் வந்து ஒரு 80 வினாக்கள் வந்து ஆல்ரெடி நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம ஒரு 80 வினாக்கள் வந்து ரெண்டு வீடியோவாக பார்த்தாச்சு. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 30 கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோடய விளக்கத்தோடு இன்றைக்கி பார்க்கலாம், சரிங்களா? இதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நிறைய வினாக்கள் வந்து வரலாம். ஏன்னா இதை நமக்கு பேஸ் பண்ணி தானே நம்மளோட இப்போ நம்ம படிச்சுட்டு வரோம். ஸோ நம்ம ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போதும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கும்போதும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். பாருங்கள், 80 வினா வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 81வது வினா பாருங்கள். பாண்டிய நாட்டிலும் சோழ நாட்டிலும் நிலவிய சில வழக்காறுகளை உச்சரிப்புகளையும் குறிக்கும் மலையாள நூல் எது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாருங்கள், லீலா திலகம் அப்படிங்கிறதா மலையாள நூல், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 9th புக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 9th தமிழ் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து திராவிட மொழி குடும்பம்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் பின்னாடி பார்த்திங்கன்னா அட்டவணை இருக்கும். அந்த அட்டவணையில் வந்து இப்போ தமிழ் மொழின்னா அதில் எது வந்து முதல் இலக்கிய நூல், எது இலக்கிய எது முதல் இலக்கியம், அடுத்து மலையாள மொழியில் எது முதல் எது இலக்க எந்த நூல் வந்து முதல் இலக்கண நூல் இலக்கிய நூல், அதே போல் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்கும், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மலையாள நூல் வந்து முதல் இலக்கண நூல் இலக்கிய நூல் அப்படிங்கிறதுல போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த அட்டவணையிலே பார்த்தா தெரியும், லீலா திலகம். இதில் இந்த தந்திர வார்த்திகா அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் நூல் தான். அடுத்து பாருங்கள், ராம சரிதம் அப்படிங்கிறது யாருன்னா ஐ திங்க் வந்து அருணாச்சல செட்டியார் வந்து எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு தெலுங்கு மொழி நூல் இது, ராமசரிதம்ங்கிறது அருணாச்சல செட்டியார் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வேணா மரம் கூட்டல் வேர், இது இதில் வந்து எவ்வகை விகாரம் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு விகாரம் அப்படின்னா தோன்றல் திரிதல் கெடுதல். பாருங்கள், தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். விகாரம் என்றால் நமக்கு மாறுதல் பிழை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஏதோ ஒரு இது மாறுது, ஒரு இது பிழையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கெடுதல் விகாரம் அப்படின்ட்டு மூன்று வகை விகாரங்கள் இருக்குது. இப்போ தோன்றுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எழுத்து வந்து புதிதாக தோன்றுது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தையில் ஒரு எழுத்தானது புதிதாக வந்து வருது வந்து சேருது அப்படின்னா தோன்றல்னு அர்த்தம். திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுறது, ஒரு பொருள் இன்னொரு சரி ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிதல் மாறுதல் தான் திரிதல் விகாரம்னு சொல்கிறோம். கெடுதல் அப்படின்னா என்னென்னா அந்த எழுத்தே காணாமல் போகிறது, சரிங்களா? கெடுதல் என்ன, அது அந்த இடத்தை காணாமல் போகிறது, கெட்டு போகிறது, அதுதான் வந்து கெடுதல் விகாரம். இது வந்து மூன்று வகை விகாரம் நமக்கு தெரியும். இப்போ மரம் கூட்டல் வேர், அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதுவோம், மர வேர் அப்படி எழுதுவோம், எப்படி எழுதுவோம், மர வேர் அப்படி எழுதுவோம். அப்போ இங்கேருந்து இம்மு எங்கே காணாம் அப்படின்னா என்ன பண்ணும், இந்த பிரிக்கும் போதும் மரம் கூட்டல் வேர் அப்படின்னு பிரிக்கும் போதும் வே ஏ இங்கே ஏ வருதா, வருமொழியில் உயிரெழுத்து வந்து சேரும்போது என்ன ஆகும், இந்த மகரம் வந்து கெட்டு போயிடும். இது நல்லா அழைச்சிட்டு சொல்லித்தரேன், மரம் குட்டல் வேர், வே அப்படின்னா என்னது, ஏ சவுண்டில் வருது. இப்போ இந்த உயிரெழுத்தானது வருமொழியில் வரும்போதும் இந்த நிலைமொழியில் உள்ள மெய்யெழுத்தானது ரெண்டு எழுத்துக்களும் சேரும்போது என்ன பண்ணுது, இந்த மகரம் கெட்டு விடுகிறது, அதாவது காணாமல் போயிடுது. அப்போ இது கெட்டு விடுறதுனால இது ரெண்டையும் சேர்க்கும் போது எப்படி வருது, மரம் கூட்டல் வேர் மரவேர் அப்படின்னு உணர்கிறது. இதுதான் வந்து என்னது அப்படின்னா கெடுதல் விகாரம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கால்டுவெல் தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷினை நான் வந்து பிஹெச்டிஆர்பி சம்மந்தமாக நான் வீடியோ போடுறப்பெல்லாம் என்ன சொல்வேன், இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஷின் வந்து அடிக்கடி அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே கேட்டிருக்காங்க. சாரி, 5 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறேன். இது நம்ம பார்க்குறத வந்து ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் தான்,
சரிங்களா. அந்த அஞ்சு செட் ஆஃப் கொஷினாக தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அது 5 வருஷம் கொஷினாக இல்லை சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ போன டிஆர்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு செக்ஷன் வச்சாங்க, ஆஃப்டர்நூன் ஒரு செக்ஷன் வச்சாங்க. ஸோ 2 கொஷின் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போதும் நமக்கு வந்து 5 வருஷம் கொஷினா பழைய கொஷினா அப்படின்னாலும் அதுலேயும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சேம் தானே, ஒரே சிலபஸ் தானே. நம்ம ஏன்னா வேறு எதாவது படிக்க போகிறோம், அவுட் ஆஃப் சயின்ஸாக சோஷியலாக படிக்க போகிறோம், இல்லை தமிழ் தான் படிக்க போகிறோம், சேம் நம்ம சிலபஸில் அவ்வளோ தான் படிக்க போகிறோம். அப்போ அந்த கொஷின்லே பாருங்கள், இந்த கொஷின் வந்திருக்குது. எது கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணம் அப்படின்னு இருக்கிறேன். இதுவும் சேம் 9th book தான். இதுவும் 9th book கொடுத்துருக்குறாங்க சரிங்களா, வருஷத்தோடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1856 தான் தன்னோட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை என்ன பண்ணுறாரு, வெளியிடுறாரு. அடுத்து பார்ப்பும் பிள்ளையும் எவ்வகை பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்ப்பு அப்படின்னா இந்த பாம்போட குட்டி கூட பாப்புன்னு தானே சொல்லுவோம், பாம்பு குட்டி பாம்புன்னு சொல்லுவோம்ல அது. பிள்ளை அப்படின்னாலும் அணி பிள்ளை, கீரி பிள்ளை அந்த இதில் வரும். இதெல்லாம் வந்து என்னது அந்த உயிரினங்களோட இளமை பேர்கள். அந்த குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா பிறந்தவொடனே அந்த இளமை பேர். இப்போ நம்ம குழந்தை பிறந்தவொடனே என்ன சொல்கிறோம், குழவி அப்படின்னு சொல்கிறோம். குழவி குழந்தை, அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது குழந்தை அப்படின்னு நம்ம மாறுது. அப்போ நம்ம மனிதர்களோட அந்த பிறந்த நிலையை சொல்கிறது எது, குழவி. குழவி மருங்கினும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்பா இருக்குதா, அப்போ குழவி. அதே போல தான் இப்போ கிரிணி பொருளான மற்ற உயிரினங்களும் வந்து அதோடய இளமை பெயர்களை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் பார்த்திங்கன்னா. ஒவ்வொரு அனிமலுக்கும் விலங்குகளுக்கும் அதோட இளமை பெயர்கள் இருக்குது. அதில் பார்க்க பாப்பும் பிள்ளையும் என்பது இளமை பெயரை குறிக்கும். அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1855 1853 கூய் மொழிக்கு இலக்கணம் வெளியிட்டவர் யார் அப்படின்னா, இதில் வந்து ராபர்ட்ஸ் போட்டிருக்கிறது, அடுத்து லெஜ்ஜுமாஜின்னு வரும் சரிங்களா, பட்டாச்சாரியார், அப்புறம் இவர்களில் யாரும் இல்லைன்னு வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் புக்கிலே இருக்குது. சக்திவேல் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரிசையாக இருக்கும், அந்த கூயி மொழி, கோண்டாமொழி, அப்புறம் கோலமி மொழி, நாய்க்கு மொழி, இந்த இதெல்லாம் வந்து என்னதுன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சி இந்த மொழிகள் பற்றி ஆய்வு பண்ணுறாங்களா, அவங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அதை வெளி உலகத்தை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த கூயி மொழிக்கு இலக்கணம் வெளியிட்டவர் யார், லெஜ்ஜுமாஜின்னு வரும். லெஜ்ஜுமாஜி, இது நம்ம சக்திவேல் புக்கிலே இருக்குது, அது 1st unit இருக்குது, பார்க்கலாம். புக்கு வச்சுருக்கவங்க நீங்கள் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் 86th question பாருங்கள். 86, குணசாகர் எந்த பாவினை அந்தனப்பா என குறிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா. அதாவது குணசாகர பண்டிதர் வந்து எந்த நம்மளோட இலக்கண நூலை வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னா, யாப்பெரும் கலக்காரிகை. நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா யாப்பு இலக்கணத்தை பற்றி, யாப்பு இலக்கணத்தை நம்ம மேலோட்டமாக நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள மாதிரி நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படிங்கிற பேசிக் வந்து பார்க்க மாட்டோம். நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்ப்போம். இந்த பிஜி எழுதுறவங்க யாப்புங்கிறது, யாப்பு இலக்கணங்கிறது ஒரு தனி பாட்டு, தனி புக்காகவே நம்ம பார்ப்போம். அப்போ அந்த யாப்பெரும் கலக்காரிகை எழுதினவர் யார் அப்படின்னா, யாப்பெருக்கலம் அதை வந்து எழுதினவர் குணசாகர பண்டிதர். மேலேயே இவர் வந்து ஒரு பொருத்துகளில் கூட வராரு பாருங்கள். அவர் வந்து அந்தனப்பா அப்படின்னா வெண்பா எழுதி வச்சு எழுதியிருக்கிறாரு, வெண்பாவை சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதை ரப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா, யூல்ஸ் ஃப்ளாக். இது பாருங்கள், யூல்ஸ் ஃப்ளாக் என்ன பண்ணுறாரா, திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வந்து ராபர்ட் கால்டுவெல் எழுதுறாரு 1856. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு, ஒவ்வொரு அந்த திராவிட மொழிகளுக்கு இலக்கண அமைப்புங்கிற ஒரு நூல் எழுதினவர் யாருன்னா, யூல்ஸ் ஃப்ளாக். இது ரொம்ப முக்கியமானது. இதுவும் சக்திவேல் புக்கு. சக்திவேல் புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1st, 2nd unit சக்திவேல் புக்கு இருந்தால் மட்டுமே போதும், போதுமானது தான். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய நீங்கள் ரெஃபர் பண்ணணும், இன்னும் எக்ஸஸாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் தேப்போமி புக்கு மூவ் ஆகிடும். எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே மொழி வரலாறு புக்கு. தேப்போமி மொழி வரலாறு, அப்புறம் மூவாவோட மொழி வரலாறு, இது மாதிரி நிறைய ஆத்தருங்க இருக்காங்கக்கா. அப்பா துறையாரோட இது, இந்த பன்மொழி புத்தகம், மொழி வரலாறு புத்தகம், இந்த மாதிரி நிறையா ஆத்தருங்க இருக்காங்க, நல்லா ஆத்தருங்க. எல்லா புக்கையும் படிக்கலாம், டைம் இருந்துச்சுன்னா.
எனக்கு டைமே ரொம்ப கம்மியாக தான் மேம் இருக்குது அப்படின்னா சக்திவேல் புக்கை தயவுசெய்து நல்லா படிங்க. படித்தாவே நமக்கு போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன கொஷினில் எத்தனை கொஷின் சக்திவேல் புக்குன்னு பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 88வது கொஷின். இவற்றுள் வினையெச்ச வாய்ப்பாடு எது அப்படின்னா செய்து. இப்போ நமக்கு வந்து நம்மளோட நன்னூல் நூற்பாவில் வந்து சொல்லதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா, எழுத்து சொல்லு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சொல்லில் வந்து நமக்கு அந்த பெயரச்ச வாய்ப்பாடு என்ன, வினையச்ச வாய்ப்பாடு என்ன, இது எல்லாமே நமக்கு தனித்தனி புத்தகமாக இருக்கும். நன்னூலில் வந்து எழுத்ததிகாரம் தனி புத்தகம், சொல்லதிகாரம் தனி புத்தகம், அந்த பொருளதிகாரத்துக்கு ஒரு தனி புத்தகம். நம்ம அந்த நன்னூல் பொருளதிகாரம் நம்ம படிக்க மாட்டோம், அது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சுக்கிட்டால் போதும். ஆனால் தொல்காப்பியத்துக்கும் தொல்காப்பியத்தோட பொருளதிகாரமும் தனி புத்தகம், திருஞான சம்பந்தரோட புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம், அதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பியகப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, நாற்கவிராசர் நம்பி எழுதுன நம்பியகப்பொருள், அந்த புத்தகம் பொருளதிகாரத்துக்கு பொருத்தமான புத்தகம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து சொல்லு, நன்னூல் எழுத்து சொல்ல வந்து திருஞான சம்பந்த ஐயாவோட புக்கு, ஐ திங்க் வந்து கதிர் பதிப்பகம் நினைக்கிறேன், அந்த இதுலேருந்து வந்திருக்க புக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, அதை நீங்கள் படிக்கலாம், அதை நல்ல விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் வந்து வினையச்ச வாய்ப்பாடு என்னது, செய்து. அப்போ பெயரச்ச வாய்ப்பாடு என்ன, செய்ய. நம்ம அது இருக்கும், அது அந்த நூற்பாவோட நீங்கள் படிக்கும் போது தெரியும். அடுத்து இலக்கம் என்பது இவற்றுள் எதை குறிக்கிறது அப்படின்னா, இலக்கம் என்பது லட்சியம், சாரி லட்சம், என்ன சொல்கிறாங்க, இலக்கம் என்பது லட்சத்தை குறிக்குது. 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இலக்கம் தானே சொல்லுவோம், 1 டிஜிட், 2 டிஜிட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது தமிழ் என்ன சொல்லுவோம், இலக்கம் அப்படிங்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, இலக்கம் என்பது லட்சத்தை குறிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு 90வது கொஷினும், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவற்றுள் எதை சந்தியாகரம் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான கொஷினு, தேப்போமே எதை சந்தியாகரம் என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னா, ஐயையும் அவ்வையும். இப்போ ஐயும் அவ்வையும் நல்லா சத்தம் போட்டு சொல்லி பாருங்கள், ரெண்டும் ஒரே சவுண்டாக இருக்கும், ஐ அவு அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கும் ஏன் சந்தியாகரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரே சவுண்டாக இருக்கிறது ஒரே மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெண்டுக்கு இணை எழுத்து கிடையாது சரிங்களா. அப்போ இணை எழுத்து இல்லாதனால இந்த ஐ வந்து ஈயை கொண்டு இருக்கும் இணை எழுத்தா, இந்த அவ்வு வந்து ஊவை கொண்டு வரும் சரிங்களா. இந்த ரெண்டு எழுத்துக்கு மட்டும் உயிரெழுத்துக்களில் இணை எழுத்து கிடையாதனால இது வந்து ஐ வந்து இகரத்தையும் அவு வந்து உகரத்தையும் கொண்டு வரும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறார், தேப்போமி சந்தியாகரம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நம்ம 91வது கொஷினுக்கு வந்துட்டோம், ரப் பண்ணிக்கிறேன். சுகுண சுந்தரி என்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுகுண சுந்தரி என்னும் நாவலை எழுதியவர் யார் அப்படின்னா, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. இவரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். நம்மளோட முதல் நம்ம புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற ஒரு நாவலை, ஐ மீன் ஒரு புதினத்தை எழுதினவர் அவர் தான். அந்த புதினத்தை ஃபஸ்ட்டு புதினம் அந்த பிரதாப் முதலியார் சரித்திரம் இதை வந்து எழுதினவர் யாருன்னா, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. இவர் வந்து ஒரு நீதிபதியாக இருந்து தமிழுக்கு வந்து தொண்டாற்றியவர் அப்படிங்கிறதுல நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் வந்து என்னது, அந்த இஸ்லாம் தந்த தமிழ் பின்னாடி படைப்பாற்றில் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த அதில் வருவாங்க. இப்போ கிறிஸ்துவர்களில் இவங்கெல்லாம் வருவாங்க. இப்போ இவங்களோட வாரிசு ஒருத்தர் வந்து சினிமா துறையில் இருக்கிறார், நல்ல ஃபேமஸான இசையமைப்பாளர் ப்ளஸ் சினிமா நடிகரும் கூட. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு, நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். நடிகர் விஜய் ஆண்டனி இருக்கார் பார்த்தீங்களா, மியூசிக் டைரக்டராக இருப்பாங்க, நல்ல நல்ல பாட்டெலாம் கூட இது போட்டுப்பார்ல, நடிகர் விஜய் ஆண்டனி. அவரோட எள்ளு தாத்தாவா கொள்ளு தாத்தாவான்னு எனக்கு தெரில, அவங்க அப்பாவோட அப்பா, அதாவது அந்த கணக்கு படி பார்த்தா இவர் வந்து 4வது, விஜய் ஆண்டனி வந்து 4வது ஜென்ரேஷன். இந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு அடுத்து விஜய் ஆண்டனி வந்து 4வது ஜென்ரேஷன், 4வது தலைமுறை அப்படின்னு ஒரு சின்ன இதில் நான் வீடியோவில் நான் பார்த்தேன் சரிங்களா. அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளையோட வாரிசு, அவரை நமக்கு பார்க்காட்டினாலும் பார்க்க முடியலன்னா கூட அவரோட வாரிசை பார்க்குற கொடுப்பனாவது நமக்கு இருக்குது பாருங்கள். அதனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஏன்னா இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சு படித்து முடிச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த கொஷினை கேட்டால் நம்ம அட்டன் பண்ணிடுவோம், விஜய் ஆண்டனியோட தாத்தாவா அப்படின்ட்டு. ஓகே,
இவர் வந்து சுகுணசுந்தரி அப்படிங்கிற நாவலையும் எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதினதான் என்னது அந்த நாவல் புதினம் பேர் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழுக்கு வந்த முதல் புதினம் சாரி நாவல். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், 92வது கொஷின். தமிழகத்தின் வால்டர் காட் என்று போற்றப்படும் நாவலாசிரியர் யார்? இதுவும் சேம் வந்து ஸ்கூல் புத்தகத்தில் தான் இருக்குது. யாருக்குன்னா கல்கி, கல்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கல்கி ராஜேந்திரன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர். கல்கியோட நிறைய நூல்கள் வரலாற்று, கல்கி வந்து ஒரு நிறைய நூல்கள் சொல்லலாம் வரிசையாக. அவர் வந்து பொன்னியின் செல்வன் சொல்லலாம், அப்புறம் வந்து வேறு என்ன நூல் ஃபேமஸ், அலைஓசை சொல்லலாம், மணிமகுடம் சொல்லலாம், அப்புறம் வந்து தியாகபூமி சொல்லலாம், இன்னும் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அப்புறம் பார்த்திபன் கனவு விட்டாச்சே, பார்த்திபன் கனவு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா நாவல் வந்து நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் எல்லாம் போஸ்டிங் வாங்கிட்டு முடிஞ்சால் புத்தகம் படிக்கிற பழக்கம் உள்ளவங்க கல்கியோட புக்கு வாங்கி படிங்க, அதே போல் அப்துல் ரஹ்மானோட கவிதை புக்கு வாங்கி படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். படிக்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு புத்தகம் வந்து ஒரு மனுஷனை சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் ஒரே அதை ஒரே வட்டத்துக்குள்ளே சுத்த விடுமா அப்படின்னா கண்டிப்பாக சுத்த விடும். அதற்கு ஆதாரம்தான் பொன்னியின் செல்வன் புக்கு. அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து, இப்போ படமாக திரைப்படமாக எடுத்துட்டாங்க ஓகே, அது திரைப்படமாக எடுக்காத காலத்தில் புத்தகமாக 5 பார்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த 5 பார்ட்டை ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 20-30 பக்கம் படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். என்னடா அப்படியே ஒரே வரலாறு சம்மந்தமாக இருக்குதுன்னு. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாய வலை மாதிரி உங்களை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேறு எதுலேயுமே உங்களோட கவனத்தை செலுத்த மாட்டீங்க. ரொம்ப அருமையான புத்தகம் கல்கி. வந்து கல்கியோட படைப்பில் எல்லாமே ரொம்ப சிறந்த ஒரு படைப்பு தான், அதில் எதுவுமே இதுக்கு அது சலச்சதில்லை. அப்போ ரொம்ப அருமையான ஒரு ஆசிரியர் பாருங்கள். அதனால தான் அவர் வந்து தமிழகத்தின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் தமிழகத்தோட வால்டர் ஸ்காட்? யார்? கல்கி. அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இப்போ சுஜாதா மூவா அப்படின்னா இவங்களும் பெரிய சாண்டில்யன், இவங்களும் வந்து முக்கியமானவர். சுஜாதா பார்த்திங்கன்னா நிறையா எழுதியிருக்காங்க, திரைப்படத்துக்கும் நிறையா பாடல்களை எழுதியிருக்கிறாரு. மூவா பார்த்திங்கன்னா ஒரு மொழியல் அறிஞர், ப்ளஸ் வரலாற்று நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா சாண்டில்யன் அப்படின்னா அவரும் இது மாதிரி புதினங்கள், சிறுகதை, நாவல் இதெல்லாம் எழுதுனா ஒரு படைப்பாளர் தான். இவங்கெல்லாம் ஒருத்தருக்கும் ஒருத்தர் சலைச்சதில்லை. கல்கியோட புத்தகத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ ஒவ்வொருத்தவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க எழுதின எல்லா புக்கையும் நம்ம சொல்லிகிட்டே வரணும், டைம் ஆயிரும், அதனால தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். மூவாவின் நாவல்களுள் சாகித்ய அகாடமி விருது பெற்றது எது? பாருங்கள் பின்னாடியே வந்துருச்சு, அகல் விளக்கு தான், சரிங்களா? அகல் விளக்கு வந்து என்னது மூவாவோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. கரித்துண்டும் அவருடைய தான், கரித்துண்டும் அவருடைய நாவல் தான். இதில் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களை பற்றி தெரியணும் அப்படின்னா அது ஒரு பெரிய வீடியோவாக வரும், ரொம்ப நேரம் வீடியோவாக வரும். அது நமக்கு வந்து உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது எப்படி இருக்குமோ தெரில. இல்லைன்னா நான் ஒவ்வொருத்தரோட சொல்லுவேன். இப்போ பாருங்கள் மேலே ஒரு ஆப்ஷன், இப்போ கல்கினா கல்கியோட புத்தகங்கள் வரிசையாக சொல்லுவேன், அடுத்து சாண்டில்யனோடது, அடுத்து மூவாவோடது, அடுத்து சுஜாதாவோடது, இப்படி வரிசையாக நான் சொல்லுவேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அது எல்லாத்துக்குமே எல்லாருமே அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்களேன்னு தெரியாதுல்ல, சில பேருக்கு போர் அடிக்கும்ல, அதனால தான் ஆன்சர் மட்டும் சொல்லி அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் மற்ற ஆப்ஷனில் வர்ற இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் என்னங்கிறத விளக்கம் சொல்லுங்கள், நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு நிமிஷம், ஓகே. 94வது அகிலனின் பாருங்கள், அகிலனின் வேங்கையின் மைந்தன் நாவல் எந்த விருதினை பெற்றது அப்படின்னா சாகித்ய அகாடமி. இந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல் நாவல் புதினம் மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும் சாகித்ய அகாடமி சம்மந்தமாக, சரிங்களா? அதே போல் தமிழக அரசு விருது பெற்றது, இந்த ஞானப்பிரிவு, இந்த விருது பெற்ற நூல்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் தான் 2 கொஷின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அகிலனின் வேங்கையின் மைந்தன், அகிலன் யார்? வேங்கையின் மைந்தன் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம்.
அந்த நூல் தான், அந்த நாவல் தான் சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு. அடுத்து, இவற்றுள் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படும் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா, இப்போ மீனாட்சி சுந்தரனாரும் பன்மொழி புலவர். அதே போல் இன்னொருத்தரையும் வந்து பன்மொழி புலவர்னு சொல்லுவாங்க, க அப்பாத்துறையார். அப்பாத்துறையாரை என்ன சொல்லுவாங்க, பன்மொழி புலவர் தான் சொல்லுவாங்க, சரிங்களா. அதே போல் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, தேப்போமே வா சுபமாணிக்கம் தேவநேய பாவனார் கிவா ஜா, இந்த நாலு பேரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் நமக்கு தேப்போமி தான் பன்மொழி புலவர் அப்படின்னு தெரியும். சப்போஸ் இங்கே வந்து தேப்போமி இல்லை, கா அப்பாத்துறை கொடுத்தா நீங்கள் கா அப்பாத்துறை போடலாம், ஏன்னா அவரும் பன்மொழி புலவர் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த தேவநேய பாவனார் வந்து நமக்கு தெரியும், நம்ம அவரை பற்றி டென்த்து புக்கில்னா நிறைய விஷயங்களுக்கு, தமிழ் சொல் வளத்தில் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ ஒரு ஒரு மரம்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தமிழ் சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்ச ஒரு பெரிய மேதைன்னு கூட சொல்லலாம். இன்னொன்று வந்து தமிழ் சொற்பிறப்பியல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் கூட யார், தேவநேய பாவனார். அதே போல் இவங்க எல்லாமே முக்கியமானவங்க தான், இவங்க எல்லாமே படைப்பாற்றலில் வருவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இவங்களை பற்றி எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனாக போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் நோட் பண்ணிக்கிறோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் ஒவ்வொருத்த பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவங்களோட முக்கியமான நூல்கள் எல்லாம் நான் வரிசையாக சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். புக்கு புத்தகம் இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா, மறைமலையடிகள். பாருங்கள், முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யாருன்னா, மறைமலையடிகள். எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், முல்லைப்பூ வந்து சூரியன் மறைய போகிற நேரத்தில் தான் வந்து நல்லா பூத்து மலர்ந்துருக்கும். நல்லா நீங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போவீங்களேன், ஒரே முல்லைப்பூ வாசமாக இருக்கும். காட்டு முல்லையெல்லாம் சொல்லணும் பார்த்தீங்களா, காட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நல்லா வெள்ளை வெள்ளையாக பூத்து கிடக்கும் அந்த ஈவினிங் வந்து சூரியன் மறையிற நேரத்தில் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி வந்து எழுதினவர் யாருன்னா, மறைமலை அடிகளார். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், செலவு என்ற சொல்லை பயணம் என்ற பெயரில் முதன் முதலில் கையாண்டவர் யார் அப்படின்னா, திருவிக்கா. இந்த செலவு அப்படின்னா பயணம்னு அர்த்தம், இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு பயணம் போனாவே எக்கச்சக்கமான செலவு நமக்கு வருது. ஸோ செலவு என்றால் பயணம் என்று சொன்னவர் யாருன்னா, திருவி கல்யாண சுந்தரனார். இந்த செலவு என்றால் பயணம் என்பது எதில் எந்த நூலில் வருதுன்னா, நம்மளோட புறப்பொருள் வெண்பா மாலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த வெற்றி திணையில் நம்ம போவோம் பார்த்தீங்களா, வெற்றி திணையில் இந்த செலவுங்கிறதே நமக்கு ஒரு தனி டைட்டிலாக வரும். வெற்றி திணையில் வர்ற துறையில் ஒரு துறை தான் செலவு. இந்த செலவுனா என்ன சொல்கிறாங்க, பயணத்தை தான் சொல்கிறாங்க. அந்த வெற்றி திணையில் வந்து அந்த ஆணிரையை கவரத்துக்கு அந்த செலவுங்கிற டாப்பிக்கில் என்ன வரும்னா, அவங்க வந்து பயணம் போகும்போதும் அவங்களுக்கு தாளம் மேளம் கொட்டி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஊர் மக்கள் வழி அனுப்புவாங்க அப்படிங்கிறது அங்கே பொருள், சரிங்களா. அப்போ செலவுனா பயணங்கிறத திருவிக்கா வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நூலில் வந்து முதல் முதல்ல கையாள்கிறாரு, அதாவது அந்த தன்னுடைய நூலில் வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 98வது கொஷின், கல்வி கடல் ராய சொக்கலிங்கம் வெளியிட்ட இதழ் எது அப்படின்னா, கல்வி கடல் ராய சொக்கலிங்கம் வெளியிட்ட இதழ் ஊழியன். பாருங்க, ஊழியன் தான் கல்வி கடல், கல்விக்கு ஊழியம் பண்ணுறாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ராய சொக்கலிங்கம் வெளியிட்ட இதழ் தான் ஊழியன். சமரச நெக்ஸ்ட் கொஸ்டின் 99, சமரச சன்மார்க்க நெறியை பரப்பியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார். யாரு, வள்ளலார் தான் சமரச சன்மார்க்க நெறியை உண்டு ஏற்படுத்தியவர் யார், வள்ளலார் என்ற ராமலிங்க அடிகளார். அடுத்து 100வது கொஸ்டின் வந்தாச்சு, ஏய் தாழ்ந்த தமிழகமே யாருடைய படைப்பு. பாருங்க, ஏ சொன்னா இது பண்ணிடாதீங்க, ஏ தாழ்ந்த தமிழகமே என்பது யாருடைய படைப்பு அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவோட இதுதான் நூல் தான் ஏ தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு இவர் அண்ணா ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம 100 கொஷின், சரிங்களா, 80 தொடங்கி 80 டு 90, 90 டு 100, சரிங்களா. இந்த இப்போவே வந்து 24 மினிட்ஸ் ஆயிடுச்சு,
ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஏன்னா இதில் 150 கொஷின் இருக்குது, 150 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்திருக்கிறேன். ஐ மீன் நான் சொல்கிறது இப்போ கவிஞர் சுரதா பாரதிதாசனா இப்போ அவங்களோட நூல்கள் எல்லாம் அவங்கள பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிக்கிட்டே வாங்க, நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் நீங்கள் வந்து அந்த மெசேஜை நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் செய்வேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு கொஷினில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். இதோட கண்டினியூட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், 101 வரும். நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன புத்தகமெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக படிக்கணும். ஸ்கூல் புக்கை தாண்டி நம்மளால் போனால் நம்மளால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது, ஜென்ரல் கோட்டாவில் நமக்கு இடம் கிடைக்காமல் போயிடும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கணும், படிப்பு படிப்பு படிப்பு. வேலை வாங்குற வரைக்கும் தான், வேலை வாங்கிட்டால் நமக்கு இந்த படிப்பு தேவையில்லை. இந்த படிப்பு தேவையில்லை, ஆனால் நல்ல நல்ல நூல்களை வாங்கி படிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே நண்பர்களே, நம்ம மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.